தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடங்கப்பட்ட பல்வேறு கட்டுமான பணிகள் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பத்தாண்டு காலத்திற்கு மேலாக நீடித்த பல பிரச்சினைகளுக்கும் தமது தலைமையிலான அரசு தீர்வு கண்டுள்ளதாக புதுதில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று திறந்து வைத்து பேசுகையில் அவர் தெரிவித்தார் மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் காலத்தில் பேசப்பட்ட அம்பேத்கர் நினைவு சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகள் அவருக்கு அடுத்து வந்த அரசுகளால் பல ஆண்டுகள் தொடங்கப்படாமல் இருந்ததாகவும் இருபத்து மூன்று ஆண்டுகள் கழித்து தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கட்டுமானத்தை முடித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோல் தற்போதுள்ள ஆட்சியில்தான் மத்திய தகவல் ஆணையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டத்தரப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் புதுதில்லியில் சர்வதேச தரத்திற்கு போர் நினைவுச் சின்னம் கட்டப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகள் விவாதிக்கப்பட்ட போதிலும் இந்தியா கேட் அருகே அதற்கான சின்னத்தை தமது தலைமையிலான அரசுதான் அமைத்தது என்றும் பிரதமர் மோடி கூறினார் டாலான் செஞ்ச सिर्फ सांसदों के निवासी नहीं बल्कि यहां दिल्ली में ऐसे अनेकों प्रोजेक्ट्स थे जो कई कई वर्षों से अधूरे थे लटके पड़े थे कई इमारतों का निर्माण इस सरकार के दौरानी शुरू हुआ और तय समय में और तय समय से पहले பதினேழாவது மக்களவை அமைக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் நாட்டில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில்தான் தான் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை அரசு மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார் அடுத்த பத்தாண்டுகளில் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதில் மக்களவை முக்கியமான பங்களிப்பை செலுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் किसी युवा लोकतंत्र के लिए भी उतनी ही महत्वपूर्ण है आप देखिए अभी 2019 के चुनाव के साथ ही हमने सोलहवीं लोकसभा का कार्यकाल पूरा किया है ये समय देश की प्रगति के लिए देश के विकास के लिए बहुत ही ऐतिहासिक रहा है 2019 के बाद से 70वीं लोकसभा का कार्यकाल शुरू हुआ है इस दौरान भी देश ने जैसे निर्णय लिए हैं जो कदम उठाए हैं उनसे ये लोकसभा अभी ही इतिहास में दर्ज हो गई है பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய குடியிருப்பு சுற்றுச்சூழலுக்கு புகந்த வகையில் பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது டாக்டர் பி டி மார்க் சாலையில் ஏற்கனவே இருந்த எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த எட்டு பங்களாக்களை இடித்துவிட்டு எழுபத்தாறு குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி கட்டப்பட்டுள்ளது கொரோனா தொற்று காலத்திலும் பணிகள் பாதிக்கப்படாமல் குறித்த காலத்திற்குள் முடிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட தொகையில் பதினான்கு சதவீதம் சேமிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சாம்பலில் இருந்து தயாரிக்கப்பட்ட செங்கற்கள் மின்சாரத்தை சேமிக்கும் வகையில் எல்இடி பல்புகள் பொது இடங்களில் தேவையில்லாத நேரத்தில் மின் விளக்குகளை தானாக அணைக்கும் வசதி குறைந்த மின்சாரத்தை நுகரும் குளிர்சாசன வசதிகள் மழைநீர் சேகரிப்பு சூரிய மின்சக்தி என சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பல்வேறு அம்சங்கள் இந்த குடியிருப்புகளில் உள்ளது குறிப்பிடத்தக்கது